ஒயிட் சிக்கன், பிரானு, மட்டன், லிவரு, போட்டி, காடை, சிக்கன் லெக்கு, பிரெயின், நாட்டுக்கோழி, மட்டும் இல்லாமல் பொரிச்ச பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, கியாப்பம், பிரான் தோசை, கறி தோசை, இது மாதிரி கொஞ்சம் மெனுவை வச்சுட்டு நிறைய கூட்டத்தோட தவிக்கிற கடை தான் பனங்கல் பார்க் பக்கத்தில் இருக்கிற நம்ம அஜீஸ் தள்ளுவண்டி கடை. இந்த கடையில் மெயின் டிஷ்ஷை விட அவங்க கொடுக்குற சைடிஷ் தான் ஃபேமஸ். இவங்க கிட்ட பொரிச்ச பரோட்டா, சால்னா கலக்கி, ஒயிட் சிக்கன் வித் இடியாப்பெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸும் எல்லாமே நல்லா தான் இருந்தது, காஸ்ட் வைஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா க்ரௌடு தான். இதுவும் வீக்கெண்டில் சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு கூட்டம். இங்கே ஒரு ஆர்டர் கொடுத்து அது உங்கள் கைக்கு வந்து நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டாலே சாதனை தான். அட்டி நகரில் இருக்கிற தட்டி இட்லி கறி குழம்பு அப்படின்ற ஒரு தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்திருக்கும். இவங்ககிட்ட என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா தட்டி இட்லி, மல்லிப்பூ இட்லி, அப்புறம் பிரான் தோசை, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ரெண்டு மல்லிப்பூ இட்லி அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் நல்லா டீசெண்டாகவே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட 5 types ஆஃப் கிரேவிஸ் இருக்குது. மட்டன் கிரேவி, மீன் குழம்பு, சாம்பார், அப்புறம் ரெண்டு வகையான சட்னி தராங்க. ப்ரைஸும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அட்டி நகர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டி, மூளை, சிக்கன் லெக்கு, காடு, ஈரல், பீஃபு, நாட்டுக்கோழி, இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற நம்ம காசிம்பாய் கடையில் தான். நான் அவங்ககிட்ட ஒரு செட்டு பொரிச்ச பரோட்டாவும் சிக்கன் லெக் ஃப்ரையும் வாங்கினேன். பரோட்டா மேலே ஒரு 3 variety சால்னா ஊற்றி கொடுத்தாங்க. லெக் ஃப்ரையை நல்லா பிச்சு போட்டு அது கூட கிரேவிலாம் ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதையும் பரோட்டாவே சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. காரம் கொஞ்சம் நிறையவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் டி நகர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.